ஹாய் ஹாய், உங்களோட பேர்? பார்த்திபன். பார்த்திபன், உங்களோட பேர்? ஜீவிதா. ஓகே, இன்றைக்கி உங்களோட திருமண நாள் சொல்லி உங்களுக்காக யாரோ சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருக்காகவும் ஃப்ளோ போக்கே வந்திருக்குது விஷ் பண்ணி. அது மட்டும் இல்லை, இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பாங்க? தனேஷ். யார் அது? அண்ணன். எங்கே இருக்க? ஃப்ரான்ஸில் இருக்கார். வேற தங்கச்சிமார். அவங்களோட பேர்? அபிராமி. அபிராமி. மற்றது? ஓவியா. ஓகே, அவங்கள்ட்ட இருந்து மரல. வேற யார் அனுப்பியிருப்பாங்க? வேற யார் அனுப்பியிருப்பாங்க? இல்ல, அவங்கள்ட்ட இருந்து வரல. நீங்க சொன்ன பேர்ல இருந்து வர இல்ல. வேற மாமா. மாமா. மாமாட பேர்? இல்ல. வேற பொண்ணு சைட்ல இருந்து வந்திருக்கலாமே. உங்க சைட்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கு? சித்தப்பா. சித்தப்பாட பேர்? தங்கவேல். இல்லை, அவர்கிட்ட இருந்து மாதிரி இல்லை. வேற இல்லை. வேற யார் அனுப்பியிருப்பாங்க தெரியல. சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்களை பார்ப்போம். சரி, உங்கள் ரெண்டு பேருக்காகவும் மணி பொக்கே வந்திருக்குது. சரி, இதில் உங்களுக்காக எவ்வளோ வந்திருக்கும்? உங்களோட திருமணத்துக்கு வர முடியாத யாரோ தான் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க அதோட இதில் எவ்வளோ வந்திருக்கும்? உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க எவ்வளோ வரைக்கும்? எதிர்பார்க்கறீங்க? சரி, யாராக இருக்குமெண்ட் கூடுதல் எதிர்பார்க்குறீங்க? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி. யாராக இருக்கும்? பொண்ணு சைடு மாப்பிள்ள சைடு ரெண்டு சைட்லேருந்து வந்துருக்கலாமே. சித்தப்பா ஃப்ரான்ஸ்லேருந்து. நீங்கள் உங்கள் சைட்ல இருந்தால் யாராக இருக்கும்? அண்ணா. அண்ணா தான் அனுப்பியிருப்பார். சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போமா என்னென்ன வந்திருக்கேன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட். சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? மணிக்கூடு. மணிக்கூடு இல்ல, மணிக்கூடு வரல. வேற தெரியல. என்ன இருக்கலாம் பாக்க, என்ன மாதிரி இருக்கு? பர்ஸ் வந்திருக்குது. ஓகே, சரி, அது மட்டும் இல்ல, இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்குது. ஒன்னு ஒன்றா பார்க்க போறோம். சரி, அதுக்கு மேல எனக்கு ஃபைனலா சொல்லணும். நான் அடுத்தடுத்த கிஃப்ட் தரப்போறேன். ஓகேயா? யாராக இருக்கும்? உங்களோட சைட்டா அவங்களோட சைட்டா வந்திருக்கும்? உங்களோட சைட். சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல் வந்த அடுத்த கிஃப்டையும் பார்த்துட்டு இந்த கிஃப்டை பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, வெயிட்டாக இருக்கும், அதை அப்படியே கீழே வைப்போம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் ரெண்டு கிஃப்ட் வந்திருக்கு. சரியா? சரி, அதையும் பார்ப்போம். அதுக்கு முதல்ல எனக்கு ஃபைனலாக சொல்லுங்கள் வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, இது உங்களோட சைட் வந்திருக்கலாம். உங்களுக்காக வந்திருக்குது. என்ன வந்திருக்கு முதல்ல? ரிங்கா வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க, ஒழுங்காக பார்க்கல போல இருக்கு. சரி, உங்களுக்காக செயின் வந்திருக்கு, கோல்டு செயின் வந்திருக்குது. சரி, அதை நீங்கள் போடுங்க கழுத்தில். உங்களுக்காக வந்திருக்குது. ஒன்று போட்டு விடுங்க. இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது, அதில் தான் யார் அனுப்பியிருக்காங்கன்னு இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் யாராக இருக்கும்னு சொல்லி. யாராக இருக்கும்? அண்ணா தான் அனுப்பியிருப்பார். அப்படியா? ஷூரா? சரி, உங்காக வந்த அடுத்த கிஃப்டில் யார் அனுப்பியிருக்காங்கன்னு இருக்கு. ஓகே, ஃபைனல், அண்ணா தான் அனுப்பியிருப்பார். அவங்களோட சித்தப்பா அனுப்பியிருக்க மாட்டாரா? அனுப்பியிருக்க மாட்டாரா? ஃப்ரான்ஸ்லேருந்து அனுப்பியிருப்பார். சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டில் யார் அனுப்பியிருக்காங்கன்னு இருக்கு. ஓகே, பார்ப்போமா. சரி சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கும்? ஓப்பன் பண்ணக்கூடாது. என்ன வந்திருக்கு அதுக்குள்ள? மணிக்கூடு. மணிக்கூடா? இல்லை, மணிக்கூடு வரல. இல்லை. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம்.
கப் வெளியேடுங்க. சரி, ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு சொல்லி உங்களுக்காக விஷ் பண்ணி யார் யார் அனுப்பியிருக்காங்க பாருங்க. சரி, உங்களுக்காக பிரான்ஸில் இருந்து தினேஷ் அண்ணாவும் ஓபியா தங்கச்சி அபிராமி ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. நீங்கள் மூணு பேரும் சொன்னீங்க, நீங்கள் சொன்னது சரிதான். அவங்க இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாதுன்றி கவலைப்பட்டாங்க. ஸோ அவங்க சார்பாக உங்களுக்காக வந்திருக்கு. ஸோ அவங்க எல்லாரையும் அவங்க சார்பாக இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? இப்படி வரும் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தீங்க. சரி, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் சகோதரங்களுக்கு? ஸோ உங்களோட தான் கூட இருக்குன்னு அவங்க உங்களுக்காக திருமணத்துக்கு இவ்வளோ பரிசு அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா அவங்க அனுப்பின கிஃப்ட் எல்லாம்? சரி, ஓகே.